ஹாய் கைஸ், நீங்கள் எல்ஃபிஷை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். எல்ஃபிஷ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு பாம்பு வகையான மீன் தான், ஆனால் பாம்பு கிடையாது. என்ன ப்ரோ பாம்பு கிடையாது ஆனால் பாம்பு வகையான மீனுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டால், இது பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பெரிய பெரிய மீன் இதெல்லாம் அக்வாரியமில் கூட விட்டாங்கன்னா போட்டு தின்றும். நீங்களும் பார்த்தீங்கன்னா கூட எந்த மீனும் விட்டுறாதீங்க. இது கூட இது பார்த்தீங்கன்னா ஒன்லி தனியாக இதுக்குன்னு மட்டும் தனியாக டேக் செட்டப் பண்ணி அதுக்குன்னு மட்டும்தான் விடணும். இல்லைன்னா மற்ற மீன் தின்று கடிச்சு அதெல்லாம் சுறுசுறுப்பான மீனாக கடிக்காதே தவிர கொஞ்சம் சோர்வாயிடுச்சுன்னா அதை போட்டு தள்ளியிருந்த மீன். அப்புறம் மாதிரி யாரும் வளர்த்துறீங்க அப்படிங்கிற பற்றி கமெண்ட்டில் சொல்லிங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அடிக்கடி பண்ணி நிறையா முட்டை இந்த மாதிரி போடும். நம்ம முட்டை தான் லைக் பண்ணுவோம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே யாரும் கையை விட்டுறாதீங்க. வீர சாகசம் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் கையை விட்டிங்கன்னா உங்களை கடிச்சிடும். அப்போ நீங்கள் ஊசி தான் போடணும். ஒரு பாய்சனும் கிடையாது, ஆனால் வீங்கிடும். அப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் இந்த மாதிரி இருக்க இடத்துல தான் விடணும். அதிகமாக மண் சேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃப். ஆன்லைனில் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.